வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா அட்மிஷன் எல்லாம் எப்படி போடுறது, என்ன இந்த டெஸ்டிவ் பற்றி சொல்லியிருப்போம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு, அதாவது நம்ம அப்ராடில் ஜாயின் பண்ணணும், ஜார்ஜியான்னு வச்சுக்கோங்க, எல்லா பக்கம் வச்சுக்கோங்க, அப்ராடில் ஜாயின் பண்ணணும்னா பிகாஸ் இங்கே வந்து ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குங்க. அதை தாண்டி தான் அது நீங்கள் ஓகேன்னா தான் வெளியவே சென்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்கள் போய் படிக்கலாம், நிறையா ஏஜென்ட் சம்திங் பண்ணுறாங்க, அது எப்படி என்னென்னு தெரில. பண்ணிங்கன்னா இங்கே வந்து எக்ஸாம் எழுத முடியாது. எஃப்எம்ஜி அதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எக்ஸாம் அதெல்லாம் எழுத முடியாது. அங்கே போனாலும் பிரச்சனை வரும், பிகாஸ் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுங்காட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் வந்து உங்களுக்கு 50% மேலே இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போனப்போ 65-70 சம்திங் இருந்துச்சு, இப்போ வந்து 50% மேலே இருக்கணும். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி மூணுலேயும் சேர்த்து 50% மேலே இருக்கணும். நீங்கள் கம்பல்சரி இங்கிலீஷ் மீடியம் தான் எடுத்துருக்கணும், பிகாஸ் தமிழ் மீடியம் வந்து அங்கே ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே போய் இங்கிலீஷ் நாலேஜ் தானே பார்ப்பாங்க. ஸோ நிறையா இதெல்லாம் இருக்குங்க. உள்ளே போகிறப்பே ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி இருக்கும் இங்கிலீஷ்க்கு. சும்மா நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் தான், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் ஊரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கோங்க, நிறையா இது கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு லைனாக அப்படி அப்படியே ஒன்றுனா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த எலிஜிபிலிட்டி பற்றி சொல்லிடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நீட்டில் பாஸ் ஆகிருக்கும். எப்படின்னா நான் படிக்கிறப்போ வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்சுங்க, 2017 ஃபஸ்ட்டு பேட்சு. நான் பாஸ் ஆகிறப்போ சாரி நாங்கள் எழுதுறப்போ பார்த்தீங்கன்னா 108 தான் பாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு வந்து அப்போ கம்பல்சரி எதுவும் சொல்ல, நீட் வந்து எழுதி நாங்கள் இங்கே ட்ரை பண்ணோம், முடியலன்னு தான் அங்கே போனோம். பிகாஸ் இங்கே எவ்வளோ என்னென்னு பார்த்தீங்களா, ஸோ பிஸ்னஸ் மாதிரி போயிட்டுருக்கீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நீட் பாஸ் ஆனால் போதும், நாங்கள் வந்து ஜஸ்ட்டு பாஸு. ஸோ அங்கே ஜாயின் பண்ணோம். அது கம்பல்சரி வந்து 2019 தான் நீட் பாஸ் ஆனால் மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. அதுவும் நீங்கள் இப்போது 2024 இப்போ நீட் பாஸ் ஆகிறீங்கன்னா 2024, 2025, 2026 இந்த 3 வருஷத்தில் நீங்கள் எப்போனா ஜாயின் பண்ணிக்கலாம். 3 வருஷம் டைம் கொடுக்குறாங்க, பிகாஸ் அடுத்த வருஷம் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டாலும் இங்கே உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல, எப்படி சொல்கிறது, அவ்வளோ அமௌண்ட் கட்டி படிக்க முடியல. ஸோ அதனால் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் 3 வருஷத்துக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு, காலேஜ் அட்மிஷன் அது இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து இங்கே எம்சிஏ இருக்குல்ல, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அவங்கள்ட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்ககிட்ட ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கணும். அது காப்பி எங்கிட்ட இருக்குது, என்னோடய சர்டிஃபிகேட் போடலாமா என்னென்னு தெரியல. நான் உங்களுக்கு கேட்குறேன், அவங்கள பிரச்சனை இல்லைன்னா நான் போடுறேன், இல்லை எக்ஸாம்பிள் எதுனா எடுத்து போடுறேன். எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்னு எக்ஸ்ட்ரெக்ஸாக போட்டிருப்பாங்கள பேர் அந்த மாதிரிலாம். ஸோ நான் அந்த மாதிரி எடுத்து உங்களை அப்லோட் பண்ணுறேன். அது இருக்கா போடலாமா, என்னோடதே போடுவேன் நான், அது பிரச்சனை இல்லை எனக்கு. ஸோ அங்கே கவர்மெண்ட்டில் சம்திங் அது காமிக்கலாமா என்னென்னு தெரியல. ஸோ அதுங்காட்டி பிரச்சனை, நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தென் நிறையா பேர் வந்தீங்கன்னா ஃபீ, இப்போ வராங்க உங்கள் டவுட்டுக்கு வரேன். ஃபீஸ் கேட்குறீங்க, ஃபீஸ் வந்து ஃபஸ்ட் இயர் மட்டும் 11.75 வருங்க. நீங்கள் 2-3 ஏஜெண்ட்டே கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட வாங்க, இல்லை 2-3 ஏஜெண்ட்டை கேட்டுக்கிட்டு எங்கிட்ட வாங்க. ஸோ 11.75 வித் ஃப்ளைட் டிக்கெட்டு, விசா, காலேஜ் ஃபீஸ், யூனிவர்சிட்டி ஃபீஸ், எல்லா ஃபீஸும், இக்யூஇ ஃபீஸ் சம்திங், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும், அது விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ஜார்ஜியால் ப்ராசஸ் ஃபீஸு, ஒன் டைம் சார்ஜ், இதெல்லாம் சேர்த்து 11.75 நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் இப்போது நிறையா பேர் என்ன கேட்குறீங்கன்னா 30 முடிக்க முடியுமா, 20 முடிக்க முடியுமா அப்படிங்கிங்க. இப்போ ஏஜென்ட்டை கேட்பீங்க, அவங்க முடியும் அப்படின்ட்டுருவாங்க. நீங்கள் எல்லாம் அட்மிஷன் போட்டு அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும், 40 வந்துடும், 45 வந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு நடந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் வந்து சம்திங், நான் அவங்களே தப்பு சொல்ல, ஏஜென்ட் வந்து இதை மட்டும் சொல்லிடுவாங்க, காலேஜ் ஃபீஸை மட்டும் சொல்லிடுவாங்க, அங்கே நடக்கிற எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வருதுன்னா அதை வந்து விசா, ஒன் டைம் சார்ஜ், அட்மிஷன் சார்ஜ் அதெல்லாம் சேர்த்து வரும். உங்களுக்கு அடுத்த வருஷம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் ஃபீஸ் மட்டும் தான் கட்டுவீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் இயரில் மட்டும் அவங்க ஃபீஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க, அந்த ப்ராசஸ் ஃபீஸ் அது எதுன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் சம்திங் அந்த இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எதை கட்டணும், ஃபஸ்ட் இயருக்கு அதை கட்டினா தானே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நம்மளுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, நானும் ஒன்றும் பண்ண முடியல அப்போ போனதுனால. ஸோ அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த வாரத்தில் ரெண்டு அட்மிஷன் போட போகிறேன். நான் இன்றைக்கி ஒருத்தர் ஃபீஸ் அனுப்பிட்டாங்க, நாளைக்கு ஒருத்தங்க அனுப்புவாங்க. ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரே நேரத்தில் அட்மிஷன் போட்டால் ஒரே கிளாஸு, ஒரே ஹாஸ்டல் அந்த மாதிரி எடுத்து கொடுத்தலாம். ரெண்டு பேரும் ஒட்டுக்காக போயிட்டுருவாங்க பசங்க ரெண்டு பேரும். ஸோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டை போனீங்கன்னா இங்கே வந்து சப் ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்க வந்து இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க வந்து எப்படின்னா மேக்ஸிமம் எல்லாம் அந்த பெரிய பெரிய இவங்க வந்து அந்த நார்த் ஏஜென்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட மட்டும் தான் அவங்ககிட்ட தான் கனெக்டில் இருப்பாங்க.
இங்கே ரெண்டு பேர் சேர்றாங்கன்னா அந்த ரெண்டு பேர்த்தையும் கொண்டு போய் நார்த்தில் சேர்த்தி விட்டுருவாங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் அங்கே கொடுத்துருவாங்க. அந்த நார்த்து பசங்களோட தான் போகிற மாதிரி இருக்கும். நான் சம்திங் அந்த இதெல்லாம் சொல்லல. இப்போ நம்ம தமிழ் பசங்க போயிட்டா அவங்களுக்கு எதுவும் தெரியாதல்லவா? ஸோ நான் அதுக்காட்டி சொல்கிறேன். நான் வந்து தமிழ் பசங்க இருக்கிற ஹாஸ்டலு ஃபுட்டு நம்ம ஏரியா ஃபுட்டு அந்த மாதிரி கிடைக்கிறது, என்னோடய ஜூனியர்ஸ் தமிழ் பசங்க இருக்காங்க, இவங்க போனாலும் அவங்கள பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்களுக்கு தனியாக இருக்க மாதிரி இருக்காது, ஒரு பசங்க ஃப்ரெண்டு அழைச்சி கூட போயிட்டா. ஸோ அதுதாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஒன்று எடுக்கணுங்க. சும்மா அந்த ECG சம்திங் அது இது அது அதுதான் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்பாங்க. அது எதனா எப்படி சொல்கிறது, நமக்கு எதனா டிசீஸ் இருக்கா, ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ் இருக்கா, அந்த இது இந்த இது சும்மா செக் பண்ணுவாங்க, அவ்வளோதாங்க. இதுதான் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி, இதுதான் தேவை. இதெல்லாம் உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு ஐ மீன் இங்கே சீட் இல்லை, அங்கே போய் ஜாயின் பண்ணணும் படிக்கணும் அப்படி அப்படின்னா நான் கீழே என் நம்பர் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே ஏஜென்ட்டையும் கேட்டு பாருங்கள் எவ்வளோ சொல்கிறாங்க என்னென்ட்டு, என்னோடதும் பாருங்கள். உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அங்கேயே ஜாயின் பண்ணுங்கள், நான் என்ட்டே ஜாயின் பண்ணுன்னு சொல்ல. நாங்கள் ஸ்டூடெண்ட்டுங்காட்டி வந்து நாங்கள் பசங்கள்லாம் பண்ணுறது வந்து ஏஜென்ட் ஃபீஸ் கிடையாது, அந்த ஃபீஸ் அப்படியே கட் ஆயிடும். உங்களுக்கு ஏஜென்ட் ஃபீஸ் ப்ராசஸ் ஃபீஸ் எவ்வளோ சொல்கிறாங்களோ எங்கிட்ட வந்தீங்கன்னா அது அப்படியே கட் ஆயிடும். அவ்வளோ அவ்வளோதாங்க வித்தியாசம். அதனால தான் ஸ்டூடெண்ட் அட்மிஷனுக்கும் ஏஜென்ட் அட்மிஷனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அவ்வளோதாங்க. இதுதான் கேட்டிருக்கீங்க. எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அட்மிஷன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் சேட்டு லிங்க் கொடுக்குறேன், இல்லை நம்பர் கொடுக்குறேன், டைரெக்டாக காலே பண்ணுங்கள். எதனாலும் பேசுவோம். நான் உங்களுக்கு எதனா டவுட்னா கிளியர் பண்ணுறேன். இன்னொரு டே சீக்கிரம் பார்ப்போம். பாய் பாய் பாய்.